காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையின் ஊழியர்கள் ஊதிய உயர்வு, போனஸ், தொழிற்சங்கத்தின் அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு கார்ப்பரேட் சொன்னது அப்படியே சொல்லுது. தமிழ்நாட்டினுடைய தொழில் தகராறு சட்டத்தையோ தொழிற்சங்க பதிவு சட்டத்தையோ அரசு வந்து அவங்களை மதித்து நடந்து சொல்லல, எங்களுக்கு தான் அட்வைஸ் பண்றாங்க. இல்லை, அரசே ஒரு தரப்பாக மாறிவிட்ட பிறகு இங்கு நடுநிலை என்று ஒன்று கிடையவே கிடையாது. நாங்கள் அரசு அரசாக செயல்பட வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்துவோம். இந்த தொழிலாளர்கள் எங்களுக்கு இவ்வளவு சம்பளம் வேண்டும், இவ்வளவு போனஸ் வேண்டும், நாளைக்கே தீர வேண்டும் என்பதல்ல கோரிக்கை. அதன் மீது பேசுங்கள். நான் 100 ரூபாய் கேட்கிறேன், நீ 50 ரூபாய் என்று சொல்லுங்கள். பிறகு அரசு இருக்கிறது தலையிடட்டும், பேசட்டும். நீதிமன்றம் இருக்கிறது தலையிடட்டும், பேசட்டும். என்ன வருகிறதோ வரட்டும், அது வேறு. ஆனால் இந்த சங்கம் இப்படி கோரிக்கை எழுப்பதற்கான உரிமையே அற்றது என்று சொல்வது என்ன நியாயம்?